இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து ப்ளாக் எடுத்துட்ருக்கேன். காலையில் வந்து ஆல்ரெடி டிஃபன் வந்து சாப்பிட்டாச்சு, பெரியமா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க இட்லி பூரி எல்லாமே, அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லஞ்ச் வந்து நான் அங்கே போய் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு தான் வந்து ரெடி ஆகியிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு, ஏன்னா டைம் ஆகல, சுதன் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் என்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெரியமா வீட்டில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு தான் வரணும். மாறணும் ரெடி ஆயிடுச்சு. மாறா டாட்டா, முட்டி பிடிச்சி இருக்காத டாட்டா, போலாமா பாய், போ போகலான்னா கதவுக்கிட்ட ஐயா போக ஆரம்பிச்சிருவாரு, இருந்தால் போயாச்சு பாருங்க. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க, யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தியா? அந்த உயரத்தை பார்த்தியா, அந்த கோயிலுக்குள்ள நேரம் இதை பார்த்தியா, வளர்ந்து அச்ச அச்சமா நிற்கும். வெளியெல்லாமே போயிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து டின்னருக்கு தான் வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணேன். நான் வீடியோ எடுக்கலை, நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத வந்து காமிக்கிறேன். தோசையும் தக்காளி சட்னியும் தான் வந்து வச்சேன், கீழே தான் வந்து வச்சேன், ஏன்னா மேலே காய்கறி எதுவுமே இன்னும் வாங்கலை. கீழே ஃப்ரிட்ஜில் பார்த்தப்ப தக்காளி இருந்துச்சு, அப்போ அதை வச்சு சட்னி பண்ணிடலாம், தோசை மாவும் அத்தை இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதை வச்சே மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையே வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் என்னென்னு காமிக்கிறேன், இதுதான் தோசை, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி. இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ஒரு நாலு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, இதை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு உப்பு அப்புறம் புளி அப்புறம் சில்லி பவுடர் இதையும் போட்டு நல்லா வதக்கி அப்புறம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. தாளிச்சிக்கலாம், பட் நான் வந்து தாளிக்கலை. ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சட்னி வந்து இது. நான் கண்டிப்பாக இதை வந்து ஒரு நாள் வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன், பட் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து நான் டின்னர் தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டிலருந்துலாம் வந்து வந்துச்சு, இட்லி சாம்பார் சட்னி, அது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த சேமியா உப்புமாவும் வந்துருந்துச்சு. நான் வந்து இட்லி எடுக்கலை, சேமியா உப்புமாவும், அப்புறம் இது வந்து நேற்று நான் வச்சுருந்த தக்காளி சட்னி, அந்த ரெண்டும் தான் வச்சு நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி சுதனும் மாறனும் வந்து இட்லி வந்து சாப்பிட்டுட்டாங்க, அவங்க வந்து சேமியா உப்புமா வேண்டான்னு சொன்னதுனால அதை ஃபுல்லாக வந்து நான் எடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் வந்து பண்ணேன், ஏன்னா சென்னை போயிட்டு வந்து துணியெல்லாம் துவைக்க வேண்டியது அதெல்லாம் இருந்துச்சு, ஃபுல்லாக அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக பெரியமா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி கொடுத்து விட்றேன்னு நாங்கள் வரியா இல்லை கொடுத்து விட்றேன்னு சொன்னாங்க, சரி அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பியிருக்கோம். நாங்கள் போயிட்டு என்ன மெனுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட்டுட்டு வந்ததுதான் உண்டு. சுதனால ஒரு சின்ன உதவி எனக்கு பண்ணியிருக்காங்க, என்னன்னா இந்த மசாலா ஐட்டம் மஞ்சள் பெட்டியில இருந்தது ஃபுல்லா கொட்டி போட்டிருக்காங்க, முழுசாக இருந்ததெல்லாம் தூர போட்டாச்சு, இப்போ இதெல்லாம் எள்ளி தூர தான் போடணும். ஒரு வேலைக்கு இரு வேலை ஆக்கி வச்சுருக்காங்க எனக்கு. இது என்னன்னு யோசிக்காதீங்க, இதில் ஆக்சுவலி வந்து ஸ்வீட்ஸ் வச்சுருந்தோமா எறும்பு வந்துடும்னு சொல்லிட்டு எறும்பு சாப் பீஸ் வச்சு வரைஞ்சி வச்சுருந்தோம், அதனால தான் இங்கே வந்து ஒரு வட்டம் தெரியுது. அண்ணா ஏமா
மாறன் பெரியம்மா வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. இன்னும் நாளைக்கு வந்து சடங்கு ஃபங்க்ஷனு, அதுக்கு தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். சாரீலாம் ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு. நான் முன்னாடியே ஆக்சுவலி அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணி பண்ணணும்னு நினச்சேன். என்ன வீடியோ, அனுஷா கெட்டிங் ரெடி வீடியோ வந்து நான் சென்னையில் இருக்கும் போது தான் ஆக்சுவலி போட்டேன். அதனால் எனக்கு அந்த டைமில் கமெண்ட்ஸுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ண முடியல. அதை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அனுஷாவை வச்சு ரெண்டு ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஒன்று வந்து அவங்க ஏன் இங்கேயே இருக்காங்க, மாமியார் வீட்டுக்கு போக மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அவளுக்கு வந்து ஏப்ரல் 6th வெட்டிங் ஆச்சுல, வெட்டிங் ஆகி அதுக்கப்புறம் மறுவீடு முடிஞ்சு அவள் வந்து ஹஸ்பண்டோட பெங்களூர் போயிட்டா. பெங்களூர் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏப்ரல் லாஸ்ட்டு போனாங்க. அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் போய் அவள் வந்து கொஞ்ச நாள் மாமியார் வீட்டில் தான் இருந்தாள். ஹஸ்பண்ட் வந்து 23rd ஏப்ரல் 23rd 24th எனக்கு கரெக்டாக டேட் ஞாபகம் இல்லை, அந்த டைமில் தான் வந்து போனாங்க. அவள் வந்து திருப்பி கூட ஒரு 1 week கிட்ட அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் எண்டு தான் வந்து இங்கே வந்தாள், நாகர்கோயிலுக்கு வந்து வந்திருந்தாள். அவளுக்கு வந்து விசா வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தனால எப்போ போவான்னு தெரியல. அதனால் வந்து அவள் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கிறனால பிஸ்னஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இங்கே வந்திருந்தாள். பட் வந்து அவள் US போன பிறகு அவளோட பிஸ்னஸை நான் தான் பார்த்துக்க போகிறேன். பட் இங்கே வரைக்கும் அவள் வந்து இருக்கிற வரைக்கும் அவள் வந்து பண்ணணும்னு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறனால அவளே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ரீசனுக்காக தான் மெயினாக இங்கே வந்தது. ஏன்னா இப்போ பெங்களூரில் போய் அவளோட பிஸ்னஸ் அவள் கண்டினியூ பண்ணும் அப்படின்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன், அதுதான் வந்து மெயின் ரீசன் அவள் வந்து இங்கே இருக்கிறதுக்கு. ஒன்று வந்து அவளோட ஹஸ்பண்ட் இல்லாதது, இன்னொன்று வந்து அவளோட பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அவள் வந்து எப்போ யூஎஸ்ஏ போவான்னு பார்த்தீங்கன்னா அவளோட விசா வந்து ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஜூலை கடைசி அந்த மாதிரி டைமில் வந்து அவள் போயிடுவாள். ஜூலை கடைசி இல்லை ஆகஸ்ட் 1st week அந்த மாதிரி அவள் வந்து போயிடுவாள். பட் வந்து இப்போ ஜூலை 1st week அவளோட ஹஸ்பண்ட் வந்து திருப்பி வராங்க. அதனால் அவள் வந்து ஜூன் எண்டில் வந்து மறுபடியும் வந்து பெங்களூர் போயிடுவாள். போயிட்டு அவள் மாமியார் கூட, அவள் ஹஸ்பண்ட் வர முன்னாடியே வந்து அவள் மாமியார் கூட தான் இருக்க போகிறாள். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அம்மா கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க மாமியாரும் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்தவம் தான் அது. அதுக்காக தான் வந்து அவள் போக போகிறாள். ஆல்ரெடி அவள் இருந்துட்டு தான் வந்தாள். பட் வந்து எனக்கு ஃபீல் ஆனது ஒன்று வந்து என்னென்னா அதை சொல்கிறதுக்குன்னு வந்து ஒரு விதம் இருக்குது. நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, என்னடா இது அம்மா வீட்லேயே அனுஷா இருக்கா. சில கமெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கவே முடியல, இப்படிலாம் எப்படி வந்து அவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் கூட பிரச்சனையா, பிரிஞ்சிட்டாங்களா, அந்த மாதிரிலாம் கூட கமெண்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் யாருக்குமே கமெண்ட் பண்ணாதீங்க. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் அவளே வந்து ஓகே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாளில் போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தில் யாருனாலுமே அப்படி தானே. கல்யாணம் கழிஞ்சு கொஞ்ச நாளில் ஹஸ்பண்ட் போயிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வருத்தத்தில் இருக்கும்போது அந்த டைமில் இப்படி கமெண்ட் பண்ணும்போது நான் வந்து அவள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் அவள் என்ன சொன்னான்னா, நான் உனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி. இப்படி வந்து யாருக்குமே கமெண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கிறப்ப தான் வந்து நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். மாமியாரோடையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹஸ்பண்டோடையும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவள் வந்து கூடிய சீக்கிரம் பெங்களூர் போயிடுவாள். போயிட்டு அதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்ட்லாம் வந்து அவள் எப்படியும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 months வந்து யூஎஸ்ஏ போயிடுவாள். இதை வந்து ஒன்று ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அனுஷா வந்து ரொம்ப குண்டாயிட்டாங்க. கல்யாணம் ஆனால் எல்லாருமே குண்டாக தானே செய்வாங்க. சரி கல்யாணம் ஆனதுன்னு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒவ்வொருத்தங்களும் உடம்பு பொறுத்து இருக்குது. அதுக்குன்னு வந்து இப்படி பாடி ஷேம் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து குண்டாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட வந்து குண்டாயிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்கு, அனுஷா வந்து குண்டாயிட்டாங்க. இது ஒரு கமெண்ட் பண்ணுற இதாக சில பேர் வந்து ஓகே உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கக்கா நல்ல வெயிட் போட்டிங்க, இன்னும் சில பேர் வந்து இது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அந்த மாதிரிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் அவங்கள நான் தப்பாக சொல்ல, பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. தயவு செஞ்சு இதை மாதிரி யாருக்குமே கமெண்ட் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா வந்து
அனுஷா வந்து ஓகே, ஒரு கல்யாணம் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி. அவள் வந்து இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்ட் இல்லாதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், வெயிட்டு போடுற வெயிட்டு தன்னால் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனாலே வந்து நம்மளோட பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். அது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது என்ன ரீசனுன்னு வந்து நமக்கு தெரியாது. நிறைய பேத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸாக கூட இருக்கலாம். நான் வந்து என் தங்கச்சிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து நான் மீன் பண்ணி சொல்ல, ஜென்ரலாகவே தான் நான் சொல்கிறேன். யாருக்கிட்டேயுமே போய் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குண்டாயிட்டீங்க, இவ்வளோ ஒல்லியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு இப்படி குச்சி போல் இருக்கீங்கிறேன், இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறீங்களே அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டுமே வந்து ஃபீல் பண்ணியிருக்கா. இப்போ வந்து ஆக்சுவலி டெலிவரிக்கு அப்புறம் வந்து அவளுக்கு நல்ல வெயிட் போட்டுருச்சு, பட் வந்து பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து குண்டாயிட்டா டெலிவரி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு போட தான் செய்யும். ஒரு குழந்தைய வந்து 9 மாதம் சுமந்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரி ஆன உடனே அந்த வெயிட்டு ஃபுல்லாகவே வந்து போயிடுமா? அப்படி கிடையாது. சில பேத்துக்கு வந்து ஜீன்ஸ்னால் வந்து பேக் டு நார்மல் ஆயிரும், சில பேத்துக்கு டைம் எடுக்கும். ஒருத்தவங்களோட பாடியை வச்சு வந்து அவங்களை என்றைக்குமே வந்து ஷேம் பண்ணாதீங்க. குண்டு, ஒல்லி, கருப்பு, வெள்ளை அந்த மாதிரி இதை வச்செல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சென்னையில் வச்சு நான் அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்லாக பார்க்க முடியல, அதனால் இதை வந்து நான் ஒரு வீடியோவே நான் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ தான் வந்து எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால் வந்து உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்பீட்டடான கமெண்ட் வந்து என்னென்னா, என்னோடய அத்தை மாமா வந்து எங்களோட இல்லையா அப்படின்னு, எங்களோட தான் இருக்காங்க, அவங்க வந்து கீழ் வீட்டில் இருக்காங்க, நாங்கள் வந்து மேலே இருக்கோம். இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நான் எதனால் வந்து இப்படி நான் மேலே இருக்கேங்கிறதுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் திருப்பி திருப்பி அதெல்லாம் கேட்காதீங்க. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையோ அடித்தடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கோம். நானும் சரி, அக்காவும் சரி, அனுஷாவும் சரி, சந்தோஷமாக தான் இருக்கும். அம்மா வீட்டுக்கு வந்து அடிக்கடி போகிறது அது தப்புன்னு வந்து யாருக்கும் சொல்கிறதுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா என்னோட அம்மா, எங்களோட அம்மா வந்து தனியாக இருக்காங்க, அதனால் நாங்கள் அடிக்கடி அவங்கள போய் மீட் பண்ண போகிறது வந்து தப்பு கிடையாது, அம்மா கூட ஸ்டே பண்ணுறது தப்பு கிடையாது. எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க புரிஞ்சு தானே இருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு, 3 பிள்ளைங்களும் வந்து என்னது மாமியார் மதிக்கிறதில்ல, மாமியார் வீட்டில் இருக்கிறதில்ல, அம்மாவை தான் இது பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம். எங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குங்கிற விஷயம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிடையாதுல்ல. யாருமே வந்து மாமியாரோட ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டில் போய் இருக்கிறதில்ல, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால தான் வந்து போயிருக்கமே தவிர, மற்றபடி நான் வந்து சுதனோடையும் என் மாமியாரோடையும் நல்ல ரிலேஷன், நல்ல இதில் தான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அதே மாதிரி தான் அக்காவும் அத்தா அவளோட மாமியார் மைனியோட சந்தோஷமாக இருக்கா. இன்னொரு கமெண்ட் வந்திருந்துச்சு, ஐயோ எனக்கு அதை பார்த்து சிரிப்பு தான். ஆர்த்தி அக்கா வந்து அவளோட மாமியாரையும் நாத்தனாரையும் சிஸ்டர் அண்ட் லாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு. ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு என்ன ரிப்ளை, இதுக்கு என்ன ரிப்ளை பண்ண சொல்கிறீங்க, என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை வந்து உண்டு பண்ணாதீங்க. என்ன சொல்ல, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. இதை தான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ வந்து மாறன் வந்து தூங்கிட்டுருக்கான், எனக்கு இதுக்கு மேலே நான் வீடியோ எடுப்பேனான்னு தெரில. ஈவினிங் என்ன பிளான்னு தெரில, வெளியே எங்கேயும் போகிறதா பிளான் இல்லை, செம்ம டயர்டு. ஆக்சுவலி வந்து இந்த கண்ணே எனக்கு வந்து வீங்கியிருக்கு, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. அன்றைக்கி பஸ்ஸில் வந்து சென்னையில் வந்துட்டு இருக்கும்போது மாறன் வந்து கையை வச்சு ஒரு அடி அடித்தான், பலமாக அடிச்சிட்டான். அது வந்து கண் வந்து பயங்கர வலி, இந்த கீழே இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் வீங்கியிருக்கு. கொஞ்சம் 2-3 நாள் பார்க்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அதை வேற காமிக்கணும் இன்றைக்கி. அதனால் இதுக்கு மேலே நான் வீடியோ எடுப்பேனான்னு தெரில, பயங்கர டயர்டாக இருக்குது. மெயினாக வந்து என்னென்னா, எனக்கு கண்ணை வந்து ரொம்ப நேரம் திறந்து வச்சுட்டு இருந்தால் ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு மாதிரி பெயினாக இல்லை ஆனால் ஒரு மாதிரி அது இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி குக்கிங்கும் ஆக்சுவலி எதுவுமே இல்லை. காலையிலையும் பெரியமா கொடுத்து விட்டாங்க, மத்தியானமும் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நைட்டும் கொடுத்து விட்ருவாங்க எப்படியுமே. அதனால் குக்கிங் ப்ரிப்பரேஷனும் எதுவுமே இல்லை. அதனால் இன்றைக்கி இனிமேல் வீடியோ எடுப்பேனான்னு தெரியல. ஸோ இதோட வந்து நான் இன்றைக்குள்ள இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.